நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நினைந்தது தூவோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வழியிலே தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை வைத்து வழிய சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிறைந்திருக்கிறபடினால அவரை வெளியில சொல்லுவோமா? தேவ நம்மை அபிஷேகித்திருக்கிறபடினால தேவனுடைய அபிஷேகத்தின் சந்தோஷத்தோடு கூட இந்த காலையில் கரங்களை உயர்த்து கத்திர ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வழியிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கூடி கர்த்தரை தொழுது கொள்ளும் சாக்கியம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் தந்திருக்கிறபடினால் நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வழியில் 5:30 மணிக்கு இங்கே தவறாமல் இந்த 28 நாட்களும் ஜபம் நடைபெற்று வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாள் மாலை வழியிலேயும் 28 நாட்களும் ஜபம் நடைபெறுகிறதா இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரும்படியாய் கேட்கிறேன். ஒருவேளை காலையிலே முடிந்தவர்கள் காலையிலே வரலாம், மாலையிலே வருகிறவர்கள் மாலையிலே வரலாம். சில நேரங்களில் 10-15 பேர் வருகிறார்கள், சில நேரங்களில் 5-6 பேர் தான். கூட்டத்தை குறித்து நான் செய்கிறதில்லை. நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படியாயிலும் இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? நீங்களே ரட்சிக்கப்படுறதுக்கு சாத்தியமே இல்லை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பட்டணம் உண்மையாகவே ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், முழுசோ என்னோட உற்றார் உறவினர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறவங்க கரங்களை விருத்து வெளியே சொல்ல மாட்டீங்களா? அந்த விருப்பம் இருந்தீங்கன்னா ஓடி வருவீங்க. நான் சொல்றேனே, அந்த விருப்பம் இருக்கான வாரத்தில் 1 நாள் ஆகிலும் நான் இன்னைக்கு போய் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன். பகல் நேரத்தில் வரலாம், ஆலயம் திறந்து தான் இருக்கும், யா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. மேலே போய் உட்கார்ந்து நீங்கள் மணிக்கணக்கில் ஜெபிக்கிறதற்கு யாதொரு தடையும் இல்லை. ஜபம்தான் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறீர்கள். இன்னைக்கு பல இடங்களிலே கன்வென்ஷன் கூட்டங்களோ எழுப்புதல் கூட்டங்களோ வேறு எந்த திறந்த வழி கூட்டங்களும் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. காரணம், கிறிஸ்துவின் நாமத்தை எவ்வளவும் பேசவும் சொல்லவும் கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலர் நாட்களில் எவ்விதமாய் சொல்லப்பட்டதோ அதே விண்ண மதமாக இந்த நாட்டிலேயும் உபத்திரவங்கள் பெருகியிருக்கிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் உறுதியான காரியம், அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஒடுக்குதல் வரும்போதெல்லாம் தேவ சபை ஒடுங்கி போகவில்லை, அது 100,000களுமாய் அது பெருகி இருக்கிறது. அதனால இந்த நாட்களில நாம் மௌனமாயிருப்போமானால் ரட்சிப்பும் சகாயமும் வேறே ஒரு இடத்திலிருந்து எழும்புகிறதாய் காணப்படும். நீங்கள் முழங்கால் முடக்காவிட்டால் கர்த்தர் முழங்காலை முடக்குவதற்கு 7,000 பேரை வைத்திருக்கிறார். நம்முடைய முழங்கால் முடங்காத பட்சத்தில் தேவன் வேறு யாரையோ முடங்கும்படிக்கு வைக்கிறவராய் காணப்படுவார். ஆகையினாலே நாம் நம்முடைய முழங்கால்களை இந்த நாட்களை முடக்குவோம். ஒரு எழுப்புதலின் பங்காளிகளாய் நாம் மாறுவோம். தேசத்தில் எழுப்புதல் வரும்போது நானும் அதிலே ஒரு பங்காளி, நானும் ஜெபித்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய ஜீவிதம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனாலே இந்த நாள் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் காலை வழியில் 5:30 மணிக்கும் 30 மணி நேரம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு 30 மணி நேரம் வந்து ஒரு ஜபம் பண்ணி நீங்கள் போவீர்கள் என்றால் அந்த பெரிய ஆசீர்வாதம். அந்த நாளில் நான் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் சங்கீத பகுதியில் ஒரு சின்ன ஒரு தியானத்து பகுதியை பேசி அதுக்கு பின்பு ஜபத்தை நடத்தி தான் நான் அனுப்புகிறேன். மாலை வழியில் முழுமையாய் ஜபம். இந்த ஜபத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சாட்சியாய் சொல்வார்கள். நாட்கள் அதில் வாருங்கள், உங்களை வரவேற்கிறேன், ஜெபியுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.
இந்த நாளிலே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:6 மறுபடியுமாய் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் என்ன செய்வேன்? அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். கர்த்தர் நாம் தாம் செய்ய போகிறதை நமக்கு சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ மறைப்பேனோ. நீ கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோ, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியத்தை உனக்கு என்ன செய்வேன்? எதை அறிவிப்பாராம்? நான் இந்த பட்டணத்திற்கு செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு சொல்லாமல் என்ன செய்வேனோ மறைப்பேனோ. அந்த வசனத்தை மறுபடி வாசிப்போமா? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ. அப்ப கர்த்தர் செய்ய போகிறதை நமக்கு முன்கூட்டியே சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிகள் கரங்களை தொழில் வச்சுக்குவோம். எதை செய்ய போகிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:11 நான் வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற எல்லாருடைய காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். வாசியுங்கள். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறது. அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தினிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன். நன்றாய் கவனிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் செய்ய போகிறதை முன்கூட்டியே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். சோதோம் குமாரா பட்டணம் அக்கிரமம் நிறைந்த பட்டணமாய் காணப்பட்டது. அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலண்டையிலே பக்தனாகிய லோத் தன் குடும்பத்தாரோடு கூட அக்குடாரம் போட்டு ஒவ்வொரு நாளும் அந்த சோதோம் குமாரா ஜனங்களுடைய அக்கிரம செய்கையை கண்டும் கேட்டும் தன் நீதி உள்ள இருதயத்தில் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்? வாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார். அந்நாட்டிலே தான் கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார், ஆபிரகாமே நான் செய்ய போகிறதை உனக்கு என்ன செய்வேனோ மறைப்பேனோ. சொல்லி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஏன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் என்று சொன்னால்,
அங்க கர்த்தருடைய வசனத்திலே நாம் விவிதமாய் வாசிக்க முடியும். பார்ப்போமா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:19 ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அவன் என்ன செய்கிறவன், கட்டளையிடுகிறவன். தனக்கும் தன் பின்வரும் பிள்ளைகளுக்கும் தன் பின்னடியாருக்கும் தான் அருமையான ஆபிரகாம் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை என்ன செய்யுங்கள், காத்து நடவுங்கள் என்று அவன் என்ன செய்வானா, தன் பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்கிறவனாய் சொல்லுகிறவனாய் அல்ல, இதை செய்ய வேண்டும் என்று உறுதியாய் சொல்லுகிறவனாய் இருப்பானா. கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கும் போது யாக்கோபின் நிருபம் 2:25 கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் நிருபம் 2:25 சற்று திருப்பிக் கொள்வோம். அந்தப்படி ராகாப் என்னும் வேசி, இல்லம்மா 23:1 அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், ஆபிரகாமே ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் என்று கேட்டால் அவன் சொல்வான், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் எனக்கு நண்பன் என்று சொல்லி. இன்னைக்கு நாம் சுட்டி காட்டுகிற எத்தனையோ நண்பர்கள் உண்டு, நண்பர்களே விரோதிகளாய் மாறுகிற நாட்கள் இவைகள். ஆனால் கர்த்தரை பார்த்து கேட்டால், கர்த்தாவே பூலோகத்திலே உமக்கு நண்பனாயிருந்தவன் யார் என்று கேட்டால் அவர் தைரியமாய் சொல்வார், ஆபிரகாம் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் கர்த்தரை யாராய் வைத்திருக்கிறோம்? யோவானின் சுவிசேஷம் 15:15 வாசிக்கிற வேளையிலே, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டார், நான் உங்களை ஹல்லேலூயா நான் உங்களை யார் என்று அழைக்கிறேன், சிநேகிதரே என்று அழைக்கிறேன். ஏன் தெரியுமா, வசனங்கள் சொல்லுகிறது, கீழே வசனத்தை வாசிப்போம், ஏனெனில் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அறிவித்தேன். நம்முடைய இருதயத்தின் ரகசியத்தை யாரிடத்திலே சொல்வோம் என்று சொன்னால் சிநேகிதனிடத்திலே தான் சொல்வோம். எல்லாரிடத்திலும் போய் எனக்கு இன்னது இருக்கிறது, எனக்கு இன்னது இருக்கிறது என்று யாரிடத்திலும் நாம் என்ன செய்கிறது இல்லை, சொல்லுகிறது இல்லை. தாவீதுக்கு ஒரு சிநேகிதன் இருந்தான், அவன் தன் உயிரை போல் என்ன செய்தானாம், நேசித்தான் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய உயிரை போல சிநேகிக்கிறவனாய் காணப்பட்டார். தாவீதுடைய உயிரை ஒரு விஷயம் அவன் பாதுகாக்கிறவனாய் காணப்பட்டார். மற்றொரு விஷயம் அவன் சொன்னான், நீ போய்விடு, எங்காகிய என்ன செய், போய்விடு, என் தகப்பன் என்ன செய்ய பார்க்கிறான், கொல்ல வகை தேடுகிறான். ரகசியத்தை சொன்னவன் ஒரு சிநேகிதன். தேவனோடு ஒரு நல்ல உறவு உங்களுக்கு இருக்குமானால்
கத்தரோடு கூட உங்கள் உறவை பரிபாலிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் ரகசியங்களை அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:6-17 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 17:17, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே. சகோதரன் என்ன செய்திருக்கிறான்? பிறந்திருக்கிறான். இவ்வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், இவ்வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வானாம்? சிநேகிப்பான். ஐயா, கிறிஸ்துவை போல ஒரு சிநேகிதன் இந்த உலகத்துல யாரையும் நான் பார்க்க முடியாது. சிநேகிதர் உள்ளவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சிநேகம் பாராட்ட வேண்டும். வெறுமனே சிநேகிதன் சிநேகிதன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவனோடு கூட என்ன செய்ய வேண்டும்? சிநேகிதம் பாராட்ட வேண்டும். இந்த காலவெளியில ஒன்று சொல்லுகிறேன், எல்லா காலத்திலும் நம்மை நேசிக்கிற ஒரு சிநேகிதன் என்றால் இயேசு மட்டுமே. யோவான் சுவிசேஷம் 13:6-13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தை விட்டு கடைசி வரைக்கும் தம் சிலுவையிலே ஜீவனை விடுகிற வரைக்கும் அவனிடத்தில் என்னத்தை வைத்திருந்தாராம்? அன்பு வைக்கிறவராய் காணப்பட்டார். தம்மை காட்டி கொடுத்தவனையும் கூட இயேசு பாவியே என்று அழைக்கவில்லை, சிநேகிதரே என்றுதான் அழைத்தார். சிநேகிதரே, முத்தத்தினாலேயே என்னை காட்டி கொடுக்கிறாயோ. அநேகர் அவரை விட்டு ஓடி போனார்கள், தனித்தவரானார். கெத்செமனே தோட்டத்திலே 3 முறை அவர் தன்னுடைய சீஷனிடத்திலே வந்து கேட்டார், ஒரு மணி நேரம் நீங்கள் என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? எழுந்திருப்பார்கள், நித்திரையாய் போய்விடுவார்கள். மறுபடியும் வந்து அப்படிப்பட்டவனத்தில் தான் மறுபடியும் கேட்டார். மறுபடியும் நித்திரை மயக்கமானார்கள். மறுபடியும் கேட்டார். அவர் நித்திரை மயக்கமா இருக்கிறத பார்த்து, நீங்கள் உறங்குங்கள் என்று சொல்லிவிட்டு கல்லடி தூரமாகி அப்புறம் கடந்து போய் நம்முடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்த மாத்திரன் வாழ்க்கையை நிறைவேறட்டும். இந்த காலவெளியை கேட்கிறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக கெத்செமனே தோட்டத்திலே வேண்டிக் கொண்டவர் இன்றைக்கும் தமிழ் பிதாவிடத்திலே வலது பாசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் தாம் சுமந்தவராய் கொள்கதாவிற்கு ஏறக்குறைய 300 கிலோ கணக்கிலே காணப்பட்ட பச்சை மரத்தை தம்முடைய தோள்களிலே சுமந்தவராக எருசலேமின் தெருக்களிலே விழுந்து எழுந்திருந்து தம்முடைய ரத்தத்தை எல்லாம் எருசலேமின் தெருக்களிலே சிந்திக்கொண்டே போய் கொல்கதாவின் மலைமுகட்டிலே 2 பக்கமும் கல்லர்கள் நடுவிலே ஆணிகளால் கடாவப்பட்டவர் சிலுவையில் தொங்கும் போது கூட அவர் விதமாய் பேசுகிறார்.
பிதாவே இவர்களுக்கு மன்னியோ தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி வேண்டிக் கொண்டவர்தான் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவர் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார், இன்றைக்கும் அவர் உன்னை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். ஐயா சிலுவை சுமந்து வரும்போது கூட பேதுரு தூரத்திலே அவரை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த பேதுருவை இயேசு திரும்பி பார்க்கிறார். உடைய கண்கள் பேதுருவோட பேசுகிறது, பேதுருவே என்னை விட்டு தூரமாய் காணப்படுகிறாயே, என்னை பின்பற்ற உனக்கு மனதில்லையோ, நீ சொன்னாயே உம்மோடு மறிக்க வேண்டியதாயிருந்தால் நான் மறிப்பேன் என்று. இன்றைக்கு பேதுருவே நீ எங்கே? பேதுரு மனம் கசந்து அழுது கர்த்தரோடு ஒப்புரவாகும்படியான ஒரு நேரம் வந்து அவர் ஒரு பார்வை போதும் ஐயா உன் வாழ்க்கையை திசை திருப்ப. அவர் இந்த காலங்களில் உன்னை நோக்கி பார்க்கிறவர், அவருடைய கண்கள் உன்னை காண்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஜீவிதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கிறது அறியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அறை வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் அக்கினி சுவாலைய போல கண்களை உடையவர் இன்று ஜீவிதத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எக்ஸ்ரேல தெரியாத காரியம், சிடி ஸ்கேன்ல தெரியாத காரியம், எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ்ல தெரியாத காரியம் அவருடைய கண்களுக்கு மறைவா இருக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் மாற்ற அவராலே முடியும் என்று இந்த காலை வழி உங்களுக்கு சொல்கிறேன். சிலுவையில தொங்கினே உனக்காய் பெற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த தெய்வமும் செய்யாத ஒரு பெரிய பாவ தியாகத்தை, பாவ விமோசனத்தை, பாவ பரிகாரத்தை, பாவத்தை நிவர்த்தி செய்கிறதை இயேசு அல்லாதபடிக்கு வேற யாரும் செய்யவில்லை. பெற்ற ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டது மகனே, மகளே உனக்காய் சிந்தப்பட்டது. உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்க, வியாதிகளிலிருந்து விடுதலையாக்க அந்த இயேசுவின் ரத்தம் போதுமானது. ஓடிவாவர் அன்றைக்கு அவருடைய காலங்களை இறுகப்பற்றி பற்றிக் கொள், அவரே உனக்கு விடுதலையின் நாயகராய் காணப்படுகிறோம். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறவராய் இருக்கிறாரா? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஐயா உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திற்கு வந்து மனுக்குலத்தின் பாவத்தை தீர்க்கும்படிக்கு தமிழக ரத்தத்தை எல்லாம் சிந்தி பாவ விமோசனத்தை ஏற்படுத்தின கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் பரலோகத்திற்கு போய் தமிழ் பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக என்ன செய்கிறாரா? பரிந்து பேசுகிறார். எதற்கு? பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து விதமாய் சொன்னார், இனி பாவம் செய்யாதே. சின்னோமோ இனியும் பாவத்தை செய்யாதே. பாவம் வியாதியை கொண்டு வருகிறது, பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது, பாவம் அழிவை கொண்டு வருகிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார். அருமையானவளே சிநேகிதராம் இயேசு எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவர். அவர் சிநேகித்த ஒரு அருமையான மனுஷனை இந்த காலை வழியில் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறத மட்டும் இந்த காலை வழியில் நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன்.
இதில் எழுதி கொண்டு வந்த ஒன்று இன்றைக்கு நான் தொடப்போகிறதில்லை. கர்த்தருடைய ஆவியானவரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒருவருக்கு ஏதோ சிலருக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவரை திசை திருப்புகிறார் மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவானின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் வாசிப்போமா. 3வது வசனத்தை. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களிலே ஏராளமான அற்புதங்களை அவர் நடப்பிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் நடப்பித்த அற்புதங்களில் இதுவும் ஒன்றாயிருக்கிறது. பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்திற்கு இயேசு அடிக்கடியாய் கடந்து போகிறவராய் காணப்படுவார். அந்த ஊரிலே அவர் அதிகமாய் சிநேகித்த ஒரு குடும்பம் ஒன்று உண்டு. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? வசனத்தில் வாசிப்போமானால் அறிமுகமே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை பாருங்கள். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவர்கள் ஆகிய லாசரு என்ற ஒருவன் வியாதிப்பட்டிருந்தார். 5வது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் எப்படி இருந்தார்? அன்பாயிருந்தார். மூன்று பேரை மட்டுமே அங்கே குறிப்பிட்டு காணப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு தாயோ தகப்பனோ அல்லது வேறு எவருடைய உறவோ இருந்ததாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. இந்த மூன்று பேரும் எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய பாஷையிலே சொல்ல வேண்டுமானால் தகப்பனையும் தாயையும் இழந்த அனாதை குடும்பம். ஒருவரும் இல்லை. தாயை போல தேற்ற, தகப்பனை போல சுமக்க, அன்பு பாராட்டு, அவர்களை உபசரிக்க, அவர்களை போஷிக்க, அவர்களை பராமரிக்க ஒருவருமே இல்லாத ஒரு குடும்பமாய் இந்த குடும்பம் காணப்பட்டது. அனாதை பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அனாதைகள் அவர் என்ன செய்கிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. அவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறவர். வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட குடும்பத்திற்குத்தான் இயேசு கடந்து போகிறவராய் காணப்பட்டார். எத்தனை பாடுகளை அனுபவித்திருக்க வேண்டும், எத்தனை பிரயாசங்களுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு. எந்த வயதிலே தகப்பன் மரித்தாலோ தெரியவில்லை, பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமை இருந்த போது தாய் மரித்தாலோ தெரியவில்லை. தாயும் தகப்பனும் இல்லாதபடிக்கு மிகவும் கஷ்டத்தில் உழன்று பிறண்டு இந்த சகோதரிகள் 3வது தங்களுக்கு சகோதரனாய் பிறந்த லாசருவை வளர்க்கிறவளாய் காணப்பட்டார்கள். லாசருவுக்கு தாயும் தகப்பனும் என்று சொன்னால் மார்த்தாலும் மரியாள் மட்டுமே. ஒரு கசப்பான வாழ்க்கை இன்னைக்கு எத்தனை குடும்பங்களிலே காணப்படுகிறது. வாழ்க்கையிலே கசந்தவுடனே கூடி முடிவெடுக்கிறார்கள், மரித்து போனால் நலமாயிருக்கும், அதற்காக எதையாயிலும் செய்து விடுவோம், நான் உலகத்தில் வாழ்ந்து யாருக்கு பயன், இனி நம்முடைய வாழ்க்கையை விசாரிக்க ஒருவருமே இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்டோம், பெற்றோரை இழந்தோம், எல்லாம் இழக்கப்பட்டது. இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னையா பிரயோஜனம்? இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் தான் அவைகள். இயேசு அந்த வீட்டுக்கு அறிமுகமானார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் லாசருடத்திலும்
மரியாதத்திலும் எப்படி இருந்தாராம்? அன்பாய் காணப்பட்டார். தம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு சமயமும் சீஷரோடு கூட கடந்து போய் அந்த வீட்டிலே தங்கியிருப்பது வழக்கம். எதற்கு? கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்வதற்கு? போதிப்பதற்கு. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் சற்றே திருப்பிக் கொள்வோமானால் நாம் சற்றாய் புரிந்து கொள்ள முடியும். 10 38 வசனத்தை வாசிப்போமா? பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர்கள் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா! முதல் முறையா இயேசு அந்த பெத்தானியா கிராமத்திற்கு போன போது மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ ஆனவள் அவரை தன் வீட்டுக்குள் என்ன செய்தால்? ஏற்றுக்கொள்கிறவளாய் காணப்பட்டார். He accepted Jesus to come into his house. தன் வீட்டுக்குள்ள வரும்படியாய் அவர் என்ன செய்தால்? வருந்தி அழைக்கிறவளாய் காணப்படுகிறார். ஐயா, எத்தனையோ பேர் இயேசுவை வரவழைத்திருக்கிறார்கள். நீங்கள் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால் வசனத்திலே அநேகருடைய பட்டியலை நான் இந்த காலவெளியில் உங்களுக்கு தர முடியும். மத்தேயு சுவிசேஷம் 26 முன்பு குஷ்டரோகியாய் இருந்தே சீமோனுடைய வீட்டிற்கு இயேசு ராவிருந்து கிட செய்யப்பட்டிருந்தார், அழைக்கப்பட்டிருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. எவிரு என்று சொல்லப்பட்டதான ஒரு மனுஷன், அவன் தன் வீட்டுக்கு இயேசுவை தன் மகளை சுஸ்தமாக்கும்படிக்கு அழைக்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வந்து வியாதியாய் கிடக்கிற என் மகள் மேல் என்ன செய்யும்? உம்முடைய கைகளை வையும். அப்பொழுது அவள் என்ன செய்வாள்? சுஸ்தமாவாள். இயேசு அவனோடு கூட நடந்து போக சம்மதித்தார். ஐயா, இயேசு அழைக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். அழைக்கப்பட்ட போதெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. யோவானின் சுவிசேஷம் 2 வாசிக்கும் போது கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடைபெற்றது. அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்ட அநேகர் காணப்பட்டார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த வீட்டுக்கு என்ன செய்யப்பட்டார்கள்? அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஐயா, வாரும் எங்களுடைய வீட்டிற்கு. எங்க வீட்டுல என்ன நடக்கிறது? ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது, கலியாணம். அந்த கலியாணத்திற்கு வாரும் என்று அழைத்தார். இயேசுவும் அந்த கல்யாண வீட்டுக்கு போனார். ஒரு நாளிலே எரியோவிலே இருந்து இயேசு வருகிற வழியிலே திரளான ஜனங்கள் வரை சுற்றி நெருங்கி இருந்தார்கள். இயேசு ஒரு காட்டத்தி மரத்திலே நின்று மேலே பார்த்து சொன்னார், சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து தங்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அது காணப்படுகிறது. நான் வீட்டிற்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நான் தங்க வேண்டும். I want to stay in your house. ஐயா, விருந்துக்கு ஒருத்தன் கூப்பிட்டா, கல்யாணத்திற்கு இன்னொருத்தன் கூப்பிட்டா, இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளே வாரும் என்று கூப்பிடுகிறா. ஆனால் இயேசு இந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நான் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். அவன் சந்தோஷத்தோடு கூட இயேசு என்ன செய்தான்? அழைத்து கொண்டு போகிறான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. இயேசுவை அழைத்து கொண்டு போன சகேயு அன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறினார். தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டான். அவனோட பாவம் எல்லாம் நீங்கி போயிட்டு அவனோட வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இயேசு உன் வீட்டுக்குள்ளே நுழைவார் என்றால் உன் வீடு ரட்சிக்கப்படும்.
உன் வீடு காப்பாற்றப்படும், உன் வீட்டுக்கு விடுதலை வரும், உன் வீட்டின் சாபங்கள் மாறும். இயேசு உன் வீட்டுக்குள்ள வரும்படி நீ அவரை வருந்தி அழைக்கிறாயா? வாருமையா என் வீட்டுக்குள்ளே. இயேசுவை கல்யாணத்திற்கு அழைத்தவன் இப்பொழுது மிகுந்த துக்கத்தோடு காணப்படுகிறான். திராட்சை ரசம் என்ன செய்தது? குறைவுபட்டு போயிற்று. விருந்தாளிகளுக்கு முன்பாய் எப்படி என் முகத்தை விழிப்பேன் என்று சொல்லி காணப்பட்டு அந்த வீட்டாருடைய துக்கத்தை மாற்றும்படிக்கு இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக என்ன செய்தார்? மாற்றினார். எல்லாரும் ருசி பார்த்து சொன்னார்கள், முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின திராட்சை ரசம் அதிக மதுரம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ இயேசுவை வரவழைப்பாயானால் உன் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் இன்னும் அதிகமான ருசிகரமாய் மாற்றப்படும். கர்த்தர் மாற்றுகிறவர், உன் வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர் அவர். தண்ணீர் தான், ஆனால் அது திராட்சை ரசமாய் மாறிற்று. நிறம் இல்லை, அதிலே மனம் இல்லை, அதிலே ருசி இல்லை தண்ணீருக்கு, ஆனால் திராட்சை ரசத்திற்கோ நல்ல வாசனை வந்தது, பரிமளிக்கிறது. அது நல்ல நிறம் ஒன்று உண்டாயிருந்தது. ருசி பார்த்த போதோ அது அதிக ருசியாயிருந்தது. இயேசு கொடுக்கிற ருசி அதிகமானது. அது ருசித்து பார்த்தால்தான் தெரியும். இயேசு நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஐயா, இந்த காலவெளியில மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை சீமோன் வீட்டுக்கு அழைத்தான், ஆனால் அவருடைய வீட்டுக்குள்ள வேறொருத்தி பிரவேசித்தால் அவள் செய்த காரியம் தான் வைத்திருந்த குப்பையை உடைத்து முதலாவது கண்ணீரை சிந்தி பாதத்தை நனைத்து தைலத்தை ஊற்றினால் வீடு முழுவதும் பரிமளத்தை எழுத்தினால் என்ன செய்தது? நிறைந்து போயிற்று. அடுத்த காரியத்தின் வசனத்தில் வாசிக்கிற வழியிலே நாம் பார்க்கிறோம், அவள் ஓயாமனுடைய பாதங்களை என்ன செய்தால்? முத்தம் செய்தால். சீமோன் இயேசுவை பார்த்து தீர்க்கதரிசியாய் இருந்திருப்பாரனால் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாரே. இவள் பாவியாயிருக்கிறாளே, பாவியான ஸ்திரீ இயேசுவை தொடுகிறாளே என்று சொன்னார். இயேசு ரோமானத்தை சொல்லி அவன் புரியும்படியாய் செய்தார். ரெண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு. ரெண்டு பேருக்கு மன்னிக்கப்பட்டது. யார் இவரிடத்துல? ரெண்டு பேர் இடத்துல. ரெண்டு பேர் யார் அதிகமாய் மன்னிக்க மன்னித்தவனை சிநேகிப்பார் என்று கேட்டான். எவனுக்கு அதிக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டது. சீமோனே, நீ சரியா நிதானித்தாய். இவள் செய்த அநேக பாவங்களும் இவனுக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. ஐயா, கண்ணீர் சிந்தும் போதே நொறுங்கின இருதயம், அவள் கண்ணீரை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்ற ஆரம்பித்து விட்டார். இயேசு சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று அவளை அனுப்புகிறவராய் காணப்பட்டார். இந்த பெத்தானியா கிராமத்தில் மார்த்தால் இயேசுவை தன் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவள் போய் இயேசுவுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை என்ன செய்தார்? கேட்டுக்கொண்டே இருந்தார். சொல்லும் ஐயா, உடைய வார்த்தைகளை சொல்லு. ஏன் தெரியுமா? அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும், தெளிவேனிலும் மதுரம் உள்ளதையா. இந்த வசனம் வல்லமை உள்ளது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் கடிதத்தின் 4:12 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை குறித்து விதமாய் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறது. ஐயா, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதற்கு ஜீவன் இருக்கிறது.
எவிதமாய் ஒரு பழத்திற்குள்ளே காணப்படுகிற விதைக்கு ஜீவன் இருக்கிறதோ அதே போல நான் பிரசங்கிக்கிற இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஐயா, உயிர் இருக்கிற வார்த்தையைத்தான் பிரசங்கிக்கிறேன். நான் உயிரற்ற வார்த்தையை நான் பேசவில்லை, ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறேன். ஆயினால் தான் அந்த வார்த்தை என்ன செய்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. அதற்கு என்ன உண்டு? ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. இங்க வசனத்தில் வாசிக்கிறோம், அது வல்லமை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது, கண்மலையை நொறுக்கும் சம்பட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அக்கினியை போன்றது என்று எழுதப்பட்டிருக்கு. அது எல்லா பதரையும் சுட்டரிக்க வல்லமை உள்ளது. வசனத்துக்கு வருவோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் காணப்படும். அது உன்னையும் வெட்டும், பேசுகிற என்னையும் அது வெட்டுகிறதாய் காணப்படும். அடுத்தது ஆத்மாவையும் ஆத்மாவையும் ஆவியையும் ஆவியையும் கணுக்களையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஐயா, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று பாருங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் என்ன செய்தே? வைத்து வைத்து மாறி உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் அது பூமியை நனைத்து அதுல முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாயிருந்ததற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எதற்காய் அனுப்பப்படுகிறதோ அது நிச்சயமாய் வாய்க்கிறதாய் காணப்படும். இந்த ஜீவனுடைய வார்த்தையை கேட்கத்தான் மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தார். ஐயா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை அனுதினமும் இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் கையின் பிரயாசங்கள் என்ன செய்யும்? வாய்க்கும். அவன் ஜெயாலியாய் ஜீவிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மரியாள் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தான். மார்த்தால் வந்து அவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். ஐயா, நான் அதிக வருத்தப்படுகிறேன். எதற்காக? உமக்காகத்தானே. உமக்கு நான் செய்ய வேண்டிய பணிகளை செய்யும்படி நான் அதிகமாய் வருத்தப்படுகிறதை குறித்து உமக்கு என்ன இல்லையா? கவலை இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பாதத்திலே உட்கார்ந்து வசனம் கேட்கிறாளே, கொஞ்சம் வந்து எனக்கு உதவி செய்யும்படி நீ என்ன செய்யக்கூடாதா? சொல்லக்கூடாதா? இயேசு சொன்ன வார்த்தை, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாய்? கலங்குகிறாய். எத்தனை பேர் கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் திகைப்போடு வந்திருக்கிறீர்கள்? என் வியாதி மாறுமா? என் துக்கம் நீங்குமா? என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காலம் வருமா? என் வாழ்க்கையிலே ஒரு சூரியன் உதிக்குமா? என் இருளான நாட்கள் என்னை விட்டு மாறுமா? என் துக்கம் எல்லாம் என்னை விட்டு நீங்குமா? பலவிதமான கேள்விகளோடு கூட இந்த அறை வீட்டுக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்திருப்பீர் என்று சொன்னார். உடைய கலக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவேன். தேவ சபையிலே உலாவுகிற கர்த்தர் ஏழு பொன் குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் வலது கரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தினவர் உலாவிக் கொண்டிருக்கிறவர் உன்னோடு இந்த காலவெளியில பேசுகிறார்.
தேவையானது உண்டு. ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாது நல்ல பந்தை அவள் என்ன செய்தார். முதல் முதலாய் இயேசு அந்த வீட்டிற்கு போய் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய வசனத்தை கேட்க வாஞ்சியுள்ள குடும்பத்திற்கு இயேசு மறுபடியும் என்ன செய்கிறவர், வருகிறவர், போதிக்கும்படியாய். என்றால் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஐயா, இந்த வசனம் தான் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த வசனம் தான் உன் பாவத்தை கழுவ போதுமானது. இந்த வசனம் தான் உன் வியாதியை நீக்க, சாபத்தை நீக்க போதுமானது. இந்த திருவசனம் உன் வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வியாதியின் வேர்களை முறித்து போட, வியாதியின் வல்லமையை முறியடிக்க இந்த வசனத்தினாலே மாத்திரமே முடியும். இந்த காலவெளியில் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. அது நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. இரண்டாம் தரை நவசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அதே பெத்தானியாவுக்கு அழைக்கப்படுகிறார். உம்முடைய சகோதரனாகிய நீர் அதிகமாய் நேசிக்கிறவனாகிய லாசர் எப்படி இருக்கிறான், வியாதியாய் கிடக்கிறான், நீர் வந்து அவன் என்ன செய்ய வேண்டும், சுஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார். மூன்றாவது வசனத்தை பார்ப்போமா. அப்பொழுது சகோதரி, ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன், யோவான் 11:3, நீ சிநேகிக்கிறவன், வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ சிநேகிக்கிறவன் எப்படி இருக்கிறான், வியாதியாய் இருக்கிறான் ஆண்டவரே. ஆகையினாலே நீ வந்து அவனை என்ன செய்யும், சுகமாக்கும் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு தாம் இருந்த இடத்துல இன்னும் என்ன செய்தார், ரெண்டு நாள் தங்கியிருந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான்காவது வசனம், இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கும், அதனாலே தேவனுடைய குமாரன் என்ன செய்வார், மகிமைப்படுவார். தங்கினார். அதற்கு பின்பு மறுபடியும் அவரிடத்தில் சொல்லப்பட்டது வார்த்தை, நன்றாய் கவனியுங்கள். ஏழாவது வசனம், இயேசு விதமாய் சொல்கிறார், அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நான் மறுபடி யூதேயாவுக்கு வாருங்கள் என்று சொன்னார். எதற்கு, 11வது வசனம், இயேசு இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு அடைந்திருக்கிறான், மரணம் அடைந்திருக்கிறான் என்று சொல்லவில்லை, அவன் என்ன அடைந்திருக்கிறான், நித்திரை அடைந்திருக்கிறான். பரிசுத்த வேதாகம மரணத்தை ஒரு நித்திரைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திரை அடைந்தவன் மறுபடியும் என்ன செய்வான், சத்தம் கேட்கும் போது எழுந்திருப்பான். சொல்ல மாட்டீங்களா, எந்த சத்தம், கர்த்தருடைய கால சத்தம் துணிக்கும் போது. மத்தியாக ஆயத்தில் நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு என்ன செய்வார்கள், எலும்புகளாய் காணப்படுவார்கள். நன்றாய் கவனியுங்கள், நித்திரை மரணத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், நித்திரை அடைந்திருக்கிறார், நான் அவனை என்ன செய்வேன், எழுப்புவேன். எல்லாரும் சேர்ந்து போகிறார்கள். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இவ்விதமாய் வாசிப்போமா, 18வது வசனம், பெத்தானியா ஊர்
எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய இரண்டு மைல் தூரத்தில் இருந்தது. இருந்தது. யூதரில் அநேகர். இருபத்தோராவது வசனம். இப்பொழுதும் இருபது வாசிங்கம்மா. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். பாருங்க, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஓடோடி போனது யாரு? மார்த்தாள். மறுபடியும் அவரை வரவேற்க ஓடுகிறார். முன்பு தன் வீட்டுக்குள்ளே வரவழைத்தவள் இப்பொழுது நடுத்தருவிலே ஓடி போய் இயேசுவை வாரும் என்று வரவழைக்க போகிறார். அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மார்த்தாள் என் சகோதரன் என்ன மறித்திருக்க மாட்டானே? இயேசு செய்த காரியத்தை நான் வசனத்தில் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்கிறார். வாசிப்போம் 23வது வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர்த்தெழுந்திருப்பான். ஆனா அவளோ சொல்கிறாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அல்லவா? அப்ப உயிர்த்தெழுதலை குறித்து அவள் என்ன செய்திருக்கிறவள்? அறிந்திருந்தவள். கடைசி நாளிலே உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று அவள் அறிந்திருந்து சொல்லுகிறார். ஆனால் இயேசு செய்த காரியம் பாருங்கள், அங்கே 25வது வசனம் சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்னைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டான். எதை விசுவாசிக்கிறாயா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று மார்த்தாளே நீ விசுவாசிக்கிறாயா? அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரானே தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். நீதான் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா ஆண்டவரே. அல்லேலூயா. நீ இந்த உலகத்திலே வருகிறவரான மேசியா என்று நான் என்ன செய்கிறேன்? அறிந்து விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உனக்குள்ள ஒரு விசுவாசம் வர வேண்டும். இயேசு சீகாரணப்பட்ட ஊருக்கு கடந்து போனார். அங்க யாக்கோபு சமாரியருக்கு வெட்டி கொடுத்த கிணறு அங்கே இருந்தது. அங்கே உட்கார்ந்து இருந்தார். ஒரு பெண் தண்ணீர் கொண்டு முள்ளும்படி வந்தால் அவளை பார்த்து கேட்டார், ஸ்திரியே, தாகத்துக்கு தாய் என்று சொல்லி. உம்மிடத்துல பாத்திரம் இல்லை, நீ வேறு யூதனா இருக்கிறீர், சமாரிய பெண்ணோடு கூட நீ தண்ணீர் கேட்கிறாமா? பேச்செல்லாம் வளர்ந்தது. அவள் சுயேசு சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னார். ஐயா, உம்மிடத்துல பாத்திரமே இல்லையே, பகடி பேசுகிறது போல காணப்படுகிறது. உம்மிடத்துல பாத்திரம் இல்லை, எப்படி ஜீவ தண்ணீர் என்ன செய்வீர்? கொடுப்பீர். கிணறும் எப்படி இருக்கிறது? ஆழமா இருக்கிறது. இயேசு அவளோடு சம்பாஷித்தார். ஐயா, அவள் மறுபடியும் கேட்டார், நான் இந்த தண்ணீரை மொண்டு கொள்ள மறுபடியும் வராமலும் நான் தாகமடையாமலும் இருக்கும்படிக்கு அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு என்ன செய்யும்? தாரும். இயேசு சொன்னார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அவள் சொன்ன பதில், எனக்கு புருஷன் இல்லை. நீ சொன்னது மெய்தான், உனக்கு ஏற்கனவே 5 புருஷர் உண்டாயிருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனு உனக்கு புருஷன் அல்ல. 5 பேருக்கு கோர்ட் நோட்டீஸ் கொடுத்து எல்லாத்தையும் விவாகரத்து பண்ணி ஆயிருச்சு. இப்ப 6வது காரணத்துக்கும் விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு.
ஐனா தான் சொல்றார், என்ன இல்லை, உனக்கு புருஷன் இப்பொழுதும் இல்லை. உண்மையை சொன்னால் இயேசு தன் பாவத்தை, இயேசுடைய பாவத்தை மறைக்காதபடிக்கு அவளுக்கு சொன்னபடியினாலே அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ தீர்க்கதரிசி என்று சொன்னார். காண்கிறேன். காரணம் என்ன? தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருந்தார்? வெளிப்படையாய் சொன்னார். அவருடைய ஜீவிதத்தை குறித்து என்ன சம்பாஷணை வளர்ந்தது. அவள் என்ன சொன்னால், ஆராதனையை குறித்து பேச ஆரம்பித்தார். நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம், நீங்கள் அங்கே ஆராதிக்கிறீர்கள் எருசலேமிலே. இயேசு சொன்னார், தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இப்பொழுது என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஐயா, தேவனுக்கு உருவம் இல்லை, சொரூபம் இல்லை, அதனால் தான் இங்க ஒன்றுமே இல்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவள் ஆவியோடு உண்மையோடு என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். தொழுகையை குறித்து பேசின போது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் மேசியா வருகிறார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் சொல்வார் என்றால் சொன்னார். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவ்வளவுதான் சாட்டை முடிஞ்சது. குடத்தை வைத்து விட்டால் ஊருக்குள்ளே ஓடி போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ. இயேசுவை கண்டுகொண்டவள் அமைதியா இருக்கவில்லையா? குடத்தை வைத்தால் ஊருக்குள்ளே போய் எல்லா இடத்திலும் சொல்கிறார், நான் சொன்னது, நான் செய்ததை ஒருவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். வாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ. எல்லாரும் வந்தார்கள். அவரை பார்த்து சொன்னார்கள், பின்னும் இவ்விடத்தில் இரண்டு நாள் தங்கியிருந்தோம். நாங்கள் வார்த்தையை கேட்க விரும்புகிறோம். தங்கியிருந்தார், வசனத்தை கேட்டார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யோவான் 4:42 விதமாய் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு, அவர் மெய்யாகவே யாராயிருக்கிறார்? கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை ஐயா, மார்க்கத்தை ஸ்தாபிக்க வந்தவர். நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை காண்பிக்கும்படிக்கு வந்தவர். மதம், கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் என்ன செய்வார்? கண்டடைவார். நானே வாசல் என்று இயேசு சொன்னார். வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். இயேசுவை இப்பொழுது இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருந்த மார்த்தாள், அவனிடத்திலிருந்து சில பேர் ஓடி போய் மரியாதையில சொல்லுகிறார்கள், இதோ போதகர் வந்திருக்கிறார், உன்னை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அவள் வந்து அதே வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு அவளை பார்த்து சொன்னார், அவனை எங்கே வைத்தீர்கள்? இயேசுவை அழைத்து கொண்டு கல்லறைக்கு போகிறார்கள். இயேசு கல்லறையிலே நின்று கொண்டு தம்முடைய பிதாவை நோக்கி ஒரு சிறிய ஜெபம் செய்தார். பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் கேட்கும்படியாக என்னை கேட்டறணும் என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து விதமாய் சொன்னார், அவனை எங்கே வைத்தீர்கள்? இந்த கல்லறையில் தாயா வைத்தோ? கல் மூடப்பட்டு இருக்கிறது, கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். ஐயா, இந்த காலை வெளியில செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உனக்கு ரட்சிப்பு வேண்டுமா? உன் வியாதியே சுகம் வேண்டுமா? உன் சாபம் மாற வேண்டுமா? உன் வீட்டில் இருக்கிற எல்லா துக்கமும் மாற வேண்டுமா? கல் புரட்டி போடு. நீ புரட்ட வேண்டிய கல்லை நீதான் புரட்ட வேண்டும். என்ன கல்? பாவமாகிய கல்லை புரட்டி போடு.
உன் ஜீவத்தில் நீ என்ன பாவம் செய்தாயோ, அந்த பாவத்திற்குரிய பரிகாரமாய் ஜீவன் உனக்குள்ள வரும்படியாய் எல்லா பாவத்தையும் உன் வாழ்க்கை விட்டு அகற்றி போடு. அந்த கல் புரண்டு ஓடி போகட்டும். ஆண்டவரே, நான் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னியும் என்று கேள். எல்லாரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவன் மரித்து நாலு நாளாயிற்று. கல் புரட்டப்படுமானால் உள்ளே இருந்து என்னதான் வரும்? நாற்ற வரும். இயேசு சொன்னார், புரட்டி போடுங்கள், நாற்றத்தை பற்றி கவலை இல்லை. புரட்டினார்கள் கல்லை. இயேசு வெளியே நின்று கொண்டு உரத்த சத்தமாய் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி. வசனம் அங்கே என்ன சொல்லுது தெரியுமா? அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை ஐயா, என் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நல் வார்த்தை, லாசருவே வெளியே வா, மரித்தவன் வெளியே வந்தான். லாசரு வெளியே வந்தான் சொல்லப்படவில்லை, மரித்து கிடந்தவன் வெளியே வந்தான். எதற்கு தெரியுமா? யூதருடைய வழக்கம், மரித்த ஒருவனை துணிகளினாலே சுற்றி அதிலே வெள்ளை போலவும் மற்ற எல்லா காரியங்களும் வைத்து அவனை வைத்து என்ன செய்வார்கள்? அடக்கம் செய்வாய், பரிமள வைத்து தைலம் எல்லாம் பூசி அடக்கம் பண்ணுவார்கள். அந்த சீலையை கட்ட விழுங்கள் என்று சொன்னார். அவிழ்க்கப்பட்டது கட்டுகள் எல்லாம். இப்பொழுது இயேசு லாசரு என்ன செய்தார்? நோக்கி பார்த்தார். வசனத்துல பாருங்கள், வசனம் என்ன சொல்கிறது? 45வது வசனம். அப்பொழுது மரியாளத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்ட யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு எழும்ப பண்ண கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மரித்த அநேகரை இயேசு உயிரோடு எழுப்பினதை பார்க்க முடியும். சிறுபெண் வீட்டிலே மரித்திருந்தால் இயேசு வீட்டுக்குள்ளே போய் சிறுபெண்ணே தலித்தாகும் எழுந்திரு என்று சொல்லி அவளுக்கு ஜீவனை கொடுத்தார். ஒரு வாலிபன் ஒருவன், விதவையினுடைய மகன், மரித்து அவனை அடக்கம் செய்யும்படியாக கல்லறைக்கு கொண்டு போகிற வழியில இயேசு பாடையை நிறுத்தி, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். உடனே அவன் என்ன செய்திருந்தான்? எழுந்திருந்தான், பேச தொடங்கினான் என்று பேச வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வழியில உங்களோடு நான் சொல்லுகிறேன், லாசருவை உயிர்ப்பித்தாதே இயேசு இன்றைக்கு உங்களுடைய ஜீவனை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு புதிய ஜீவன் கொடுக்க இயேசு போதுமானவர். தைரியமாய் சொல்லக்கூடும், அவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். மூன்றாவது முறை இயேசு அதே பெத்தானியாவுக்கு கடந்து போனார். வசனத்தை வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ராவிருந்து பண்ணினார்கள், செய்தால் லாசருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தார். உயிர்த்தெழுந்த இந்த லாசரு இயேசுவோடு பந்தி இருக்கிறவனாய் காணப்படுகிறார். இந்த காலை வழியில கர்த்தருடைய ஜனமே, இயேசு லாசருடைய அன்பாயிருந்தது மட்டுமல்ல, அவனை உயிரோடு எழுப்பி அவனோடு கூட ஆகாரம் புசிக்கும்படியாய் பந்தி இருக்கவும் செய்தார். கர்த்தர் நமக்கு இன்னொரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாய் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தரவர். அப்பொழுதுதான் நன்றியாக மறுபடியும் இந்த மரியாள் என்கிறவள் ஒரு பரிணை தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து அவருடைய சிரசிலே என்ன செய்தால், ஊற்றினார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அந்த வாசனை அந்த வீடு முழுவதும் என்ன செய்தது, பரிமளிக்க ஆரம்பித்தது. இந்த வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறவர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ரகசியத்தை அறிவிக்கிற கர்த்தர், சிநேகிதனுக்கே ரகசியத்தை சொல்லுகிற கர்த்தர் இன்னைக்கு தாம் சிநேகித்த லாசருவை உயிரோடு கூட என்ன செய்தார், எழுப்பினார். எல்லாரும் இருந்து எழுந்திருப்போமா, நம்முடைய ஆசரங்களை விட்டு எழுந்து நிற்போம். ஐயா, இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று அறிவிக்கும்படிக்குத்தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறேன். அவரை போல நேசிக்கத்தக்க ஒருவர் இந்த உலகத்தில் வேறு ஒருவர் இல்லையா. ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூரதேசத்திற்கு போனார். அவன் கையில் இருந்த ஆஸ்தி இருக்கு வரைக்கும் நண்பர்கள் அவனை சிநேகித்தார்கள். குறைவுபட தொடங்கிய போது ஒவ்வொருவனாய் கடந்து போய்விட்டான். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட உங்களை நேசிக்க ஒருவரும் இல்லையா. எல்லாரும் உங்களை கைவிட்டு விட்டார்கள். நீ நன்றாய் வாழ்ந்த நாட்களிலே உன்னை எல்லாரும் தேடி வந்தார்கள். இன்னைக்கு நீ குறைவுபட்டிருக்கிறாய், இன்னைக்கு தொய்ந்து போயிருக்கிறாய், இன்னைக்கு கடனாளியாய் காணப்படுகிறாய், இன்னைக்கு ஒன்றுமில்லாதவராய் இருக்கிறாய், இன்னைக்கு வெறுமையாய் காணப்படுகிறாய், வியாதியோடு இருக்கிறாய், சஞ்சலத்தோடு இருக்கிறாய். உன்னை தேடி ஒருவர் வருகிறதில்லை. காரணம், அவன் வியாதியாக இருக்கிறான், அவனை தேடி போனால் நம்மிடத்துல பணம் கேட்பான். இன்னைக்கு அவன் தரித்திரனாக இருக்கிறான், தேடி போனால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறான், போனால் நம்மிடத்துல கேட்பான் எது ஆகினும். தூரமாய் விலகி நிற்கிற நண்பர்கள் தாயா, சிநேகிதர் தான், உற்றார் உறவினர் தான். நீ நன்றாய் வாழ்ந்திருக்கும் போது உன்னோடு உண்டு புசித்து படுத்து உறங்கினவர்கள், உன்னிடத்தில் உதவி வாங்கினவர்கள், இன்றைக்கு நீ வருத்தப்படுகிற போது தூரமாய் நின்று உன்னை வேடிக்கை பார்க்கிறார்கள். அவன் என்ன சம்பவிக்கும் என்று பார்க்கும்படியாய் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, உன்னை நேசிக்க ஒருவர் உண்டு, அவர்தான் நான் பிரசங்கிக்கிறேன், இயேசு. அவர் உன்னை பணத்தை பார்த்து நேசிக்கவில்லை, உன் சம்பத்தை பார்த்து உன்னை நேசிக்கவில்லை, உனக்கு ஏதோ இருக்கிறது உன்னை நேசிக்கவில்லை. நீ ஒன்றுமில்லாமல் இருந்தாலும், நீ வறுமையாய் காலப்பட்டாலும், நீ வியாதியாய் இருந்தாலும், அவர் உன்னை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலையில் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஐயா சகோதரே, இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். சகோதரியே, இயேசுவை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு நீ தேவை, நீ அவருக்கு தேவை என்று அவர் அறிந்து உன்னை தேடி வந்திருக்கிறார். ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்தது, வனாந்திரத்தில் ஒன்று தொலைந்து போயிற்று, சாயங்காலத்தில் தான் கண்டுபிடித்தான். இருட்டோடே மறுபடியும் வனாந்திரத்தில் மேய்ச்சலே இந்த இடங்களுக்கு எல்லாம் கடந்து போய் அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்து அந்த ஆட்டை தன் தோளின் மேல் போட்டு கொண்டு வந்து
அதை பராமரிக்காமல் இருப்பாலும் காணாமல் போன ஆட்டை போல இந்த காலை வழி காணப்படும் காணப்படாமல் போனாய். உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார் ஐயா. அவரை தேடி நீ வரவில்லை, அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ அவருக்கு தேவை ஐயா, இந்த இயேசுக்கு தேவை என்று சொல்லி உங்களில் யாராகியும் இந்த காலை வழியில நீங்கள் வாஞ்சிப்பேன் என்று சொன்னார். நான் உங்களை மதம் மாற சொல்லலையா, நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இயேசு உங்கள் இருதயத்தில் வந்தா போதும். இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, என் இருதயத்தில் வாங்காண்டவரே, என் பிரச்சனை எல்லாம் தெரியுமே, என் பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஐயா. அப்படி யாராயிலும் இந்த அறை விட்டுக் கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் உட கரங்களை உயர்த்தும்படியாய் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். யாரு கண்ணை திறந்து பார்க்க கூடாது, எல்லாரும் விசுவாசிகள் ஸ்தோத்திரத்தோட கூட காணப்பட வேண்டும். எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், விசுவாசிய கண்ணை அணைத்துக் கொண்டு, சிறு பிள்ளையானாலும் கண்ணை அணைத்துக் கொண்டிரு. கர்த்தருடைய ஆவியானவர் காலவெளியிலே ஊழியம் செய்யும்படியாக நம்ம மத்தியில வந்திருக்கிறார். இந்த காலவெளியிலே ஒரு மனமாற்றத்தின் நாளாய், இன்றைக்கு ஒரு மறுரூபத்தின் நாளாய் ஜீவிதம் மாறப்போகிறது. யாராகினும் இந்த காலவெளியில் இருப்பேன் என்று சொன்னார், உட கைகளை உயர்த்துங்கள். உயர்த்தப்பட்ட கரங்களோடு கூட தயவு செய்து நீங்கள் முன்னுக்கு வரும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். வெட்கப்பட வேண்டாம். ஆண்டவர் இந்த காலவெளியிலே உங்களை தொழுகிறவர், உன்னை நேசிக்கிறவர். நீ கை உயர்த்தி இருக்கிறாயே, வெட்கப்படாமல் வா, முன்னுக்கு வா. உன்னை அதிகமாய் நேசிக்கிறவர், உன் வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறவர். உன் ஜீவிதத்தை மாற்றவராலே முடியும், உன் தரத்தை மாற்ற முடியும், உன் துக்கத்தை மாற்ற முடியும், உன் வியாதியை மாற்ற முடியும். இயேசுவாலே மாத்திரமே அது முடியும் என்று இந்த காலவெளியில் சொல்லுகிறேன். ஐயா நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் என்று மாத்திரம் சொல்லுங்க. நான் பாவியா இருக்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவ ஆண்டவரே, என்னை சுஸ்தமாக்கும் ஐயா. நான் இன்னைக்கு உங்கள் கை உங்க மேலெல்லாம் நான் கை வைத்து ஜெபிக்க போகிறதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர்களை தொடப்போகிறார். எல்லா விசுவாசிகளே கரங்களை உயர்த்தி முன்னுக்கு வந்து தர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக மனதுருகி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே அவர்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த தர்மியான பிள்ளைகளுக்காகத்தான் கர்த்தர் இந்த காலவெளியில என்ன பிரசங்கத்துடைய செய்தியை மாற்றி விட்டார். இவர்களுக்காக நான் அறிய ஆனால் கர்த்தர்களுக்காய் பேசி இருக்கிறார். இந்த காலம் மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின கர்த்தர் ஜீவனை கொடுக்க புதிய வாழ்க்கையை தர உண்மை உள்ளவராய் காணப்படும். முன்னுக்கு வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இயேசு உங்களை அதிகமாய் சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க அப்பா, என் சாபத்தை மாற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஐயா. சிலுவையில நீ சிந்தின உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் ஐயா. நீ சிலுவையில சிந்தின உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் என்று கேளுங்க. அழுகையோடு தேவ சமூகத்துல கேளுங்க ஐயா, கண்ணீரோடு கேளுங்க. நீங்க மனுஷனிடத்துல கேட்கல ஐயா, வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலே கேட்கிறீர்கள். எல்லாவற்றையும் உருவாக்கிற கர்த்தர், உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, உங்களுடைய சுவாசம் அவருடைய கையிலே இருக்கிறது ஐயா. அவரை பார்த்து சொல்லுங்க ஐயா, என் பாவத்தை மன்னி ஆண்டவரே, என்னை ரத்தத்தால கழுவுங்க ஐயா, உடைய ரத்தத்தால என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய பிள்ளையா இதை மாற்றி போடுங்க ஐயா, உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றி காட்டவரே. என் வியாதியை மாற்றுங்கப்பா, என் தரித்திரத்தை மாற்றுங்க, என் துக்கத்தை மாற்றுங்க. இந்த நாள் என் வாழ்க்கையில ஒரு வசந்த வீசட்டு ஐயா. இன்றைக்கு என் இருளான நாட்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கரை உயர்த்தி முன்னுக்கு வந்த உங்களுக்காக நான் முதலாவது ஜெபிக்க போகிறேன். விசுவாசிகளே ஸ்தோத்திரத்தோட காணப்படுங்க. கர்த்தருடைய நாட்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் உங்களோடு சொன்ன வார்த்தை
நிறைவேறுகிற நாட்களவைகள் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசியே நீ அலட்சியமாயிருந்தாலும் கர்த்தர் வேறு வகையில் ரட்சிப்பை கொடுக்க வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீ இந்த காலைகளில் நம்முடைய சன்னிதானத்தில் அழைத்துக் கொண்டு வந்து நர்மையான பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரே, இவர்களுக்காய் நோக்கி பார்க்கிறப்பா, எந்த நிலைமையிலே நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறார் எனக்கு தெரியாது, ஆனால் நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பது மாட்டு நான் அறிந்திருக்கிறேன். நீர் அளவு கடந்தவர்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே, அளவில்லாமல் நேசிக்கிறீர் ஆண்டவரே. நீர் அவரிடத்துல வெள்ளியும் பொண்ணு கேட்கவில்லப்பா, நீர் அவரிடத்துல எதையோ எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே, எதிர்பார்த்தவர்களை நேசிக்கவில்லை. உம்முடைய ஜீவனை கொடுத்து உம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர்களை சிநேகித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலவின் நர்மையான பிள்ளைகளை தொடுவீரா, உம்முடைய கரம் தொடட்டையா, உம்முடைய கரம் தொடட்ட ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடட்ட ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடட்ட ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடட்டும் ஐயா, உம்முடைய கரம் தொடட்டும், ஜீவனில் உம்முடைய கரம் தொடட்டையா, வல்லவனே உம்முடைய கரம் தொடட்ட ஆண்டவரே, வியாதிகளை நீக்கிற உம்முடைய கரம் தொடட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடுவீராக, தொடுவீராக, எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா நோய்கள் நீங்கட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியப்பட உதவி செய்யும். அவர் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், வாயினாலே அறிக்கை செய்திருக்கிறார்கள், நீருடைய சுகமாக்கி விடு, அவருடைய துக்கங்களை மாற்றும், அவருடைய இருளான நாட்கள் மாறட்டும், அவள் வாழ்க்கையில வசந்த வீசட்டும், அவள் வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கட்டும் என்று ஜெபிக்கிற ஐயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, வீட்டுக்கு போகிற வழியிலேயே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, அவள் வீட்டுக்குள்ள வல்லமை இறங்குவதாக, அவள் வீடுகளில் வல்லமை இறங்குவதாக, தேவ வல்லமை அவள் குடியிருக்கிற வீட்டில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அசுத்த கிரியைகள் விலகுவதாக, சாத்தானுடைய செயல்கள் மாறுவதாக, ஊராபாரா சந்தரா பௌதர ரந்தர ரூஷாலபாரமா பௌத்திர பௌதர ரந்த ரூஷியா, இவ்வளவு வல்லவன் இந்த வீட்டுக்குள்ள இறங்கட்டு ஐயா, அந்த வீட்டை கத்தனை வல்லவை வியாபரிக்கட்டும் என்று ஜெபிக்கிற ஐயா. ஓராபாரா சந்தரா மிக்கர பௌஷால ரவி அந்தரா தௌதர ரந்தர சம்பன மனாக்கு ஓ லார்ட், ஓ லார்ட் இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்கு இறங்கு ஐயா, இறங்கு, 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 இறங்கு ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு இறங்கு ஐயா, தயகூர்ந்து இறங்கு வீராக, தயகூர்ந்து இறங்கு வீராக, அவர் கண்ணீரை துடைப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, சந்தோஷத்தோடு இவனத்தை விட்டு கடந்து போக உதவி செய்வீராக, உங்களோட கரம் அவர்களை காத்துக் கொள்ளட்டையும், பகலிலே பறக்கும் அம்புக்கும், மத்தியானத்திலே பாலாக்கும் சங்காரத்தில், இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்வீரா, உம்முடைய கரமையோடு மேல் தங்கியிருக்கட்டும், இவருடைய ஆசீர்வதிப்பீராக, இவருடைய ஆசீர்வதிப்பீராக, இவருடைய ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி வாழ்த்துகிற ஆண்டவர், கிருப தங்கியிருக்கட்டும், வசனம் கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் இரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒரு பாடல் பாடு ஒரு